கொரோனாவுடைய இரண்டாவது அலை தாக்கம் அதிகமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அரசாங்கம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இன்னைக்கு சமூக சேவை ஆர்வலர்களும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற வகையில் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கழகத்தின் இணை ஒருங்கிணைப்பாளருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நாங்கள் இந்த கபசர குடிநீரை மதுரை மேற்கு தொகுதியில் வாழ்கிற மக்களுக்கு முதல் கட்டமாக 88, 89, 90, 91, 92, 93 இந்த வார்டுகளில் இன்றைக்கு இந்த கபசர குடிநீர் எல்லா இல்லங்களுக்கும் நேரடியாக டூ வீலரில் கொண்டு போய் இருசக்கர வாகன சைக்கிளில் கொண்டு போய் எங்கள் கழக தொண்டர்கள் கொடுக்குறார்கள். இதற்காக தயாரிக்கப்பட்டது இந்த கபசர குடிநீர். இது முறையாக அரசு துறையிலிருந்து வாங்கி விலைக்கு வாங்கி ஒரு கிலோ வந்து 1500 ரூபா ஒரு கிலோ மாதிரிக்கு வாங்கி இதை வந்து இன்றைக்கு நம்மளுடைய டாக்டர்ஸ் மருத்துவ சித்த மருத்துவ டாக்டர்களை வைத்து கொண்டு ஒரு ஆளுக்கு 2 கிராம் இந்த கபசர குடிநீர் தயார் பண்ணுறதுக்கு அந்த பொடி வந்து 2 கிராம் ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணி இது ஒரு வட்டையில் போட்டு காய்ச்சப்பட்டு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாங்கக்கூடியது. இந்த சுடுநீர் அப்படியே ஹீட்டும் இருக்கும், கொடுக்குறதுக்கும் மக்களுக்கும் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். 2 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இதை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முறையாக இது இன்றைக்கு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவிச்சிருக்கிறேன். இதை மதுரை மேற்கு தொகுதியில் முதல்ல தொடங்கியிருக்கோம், இப்படி படிப்படியாக மதுரை மாநகரில் 4 தொகுதிகளும் கொடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 3 மாதங்களுக்கு முன்னாலேயே வந்து நம்ம கட்டுப்படுத்தி இப்போ இந்த அரசை பற்றி குற்றம் குற்றம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அது நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு இது இந்த துறையில் இன்னும் சரியாக ஒரு கவனம் செலுத்தணும் என்பது தான். ஏன்னா இந்த நேரம் வந்து நம்ம எடுத்த உடனே அவங்களை குறை சொல்லக்கூடாது. அவர் குறை சொல்கிறாருன்னா நாங்கள் 1000 குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு வந்து பின்தங்கி கொண்டு இருக்கிறது, இன்னும் வேகம் காட்ட வேண்டும். சும்மா மக்களுக்கு பேட்டி கொடுக்கறது அரசாங்க அதிகாரிகளை விட்டு பேச விடுவது இதெல்லாம் வந்து மக்கள் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட மாவட்டமாக இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதில் ஆய்வு மேற்கொண்டு அங்கங்கே இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் துறை பொருளாதார அங்கே இருக்கிற வியாபாரிகள் வணிகர்கள் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அரசு அதிகாரிகளை கலந்து பேசி அதே பெண்கள் பிரதிநிதி விவசாயிகள் பிரதிநிதி கலந்து பேசி அதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து தான் ஏறத்தாழ 1500 செவிலியர்களுக்கு மேல் ஏறத்தாழ 5000 பேர்பட்டவர்களுக்கு மருத்துவர்களை எடுத்து அங்கங்கே பெட்டிகளை உருவாக்கி கட்டுப்படுத்தினார்கள். இன்றைக்கு இரண்டாவது அலை இவ்வளவு தொடங்கியிருக்கு, இவ்வளவு வேகமாக வீச்சு அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த முதலமைச்சரும் இந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை சொல்ல சொல்லுங்க. அவர் எடுத்தோன்ன குறை சொல்வது, அது மதுரையில் வந்து குறை சொல்வது என்பது அவராக தானே வந்து அவரே வந்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா இந்த அரசு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து 18% இருந்த இந்த கொரோனாவுடைய வீச்சை 0.4% கொண்டு வந்தது மதுரையில் இருக்கிற மருத்துவர்கள் அன்றைக்கு இருக்க அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்கள் அவர் சொல்ல முடியுமா? சொல்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது? சரி, 500 பெட்டுகள் புதிதாக இன்றைக்கி படுக்கைகள் உருவாக்கியிருக்கணுன்ற ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு இந்த கூடுதலாக 500 படுக்கையை உருவாக்குவதற்கு அதுக்கான பணியாளர்கள் அதுக்கான செவிலியர்கள் அதுக்கான மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறாரா அதிகப்படுத்தியிருக்கிறாரா என்ன? அந்த சுகாதாரத்துறை அலுவலர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னாரா? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கணுமா என்ன? நாங்கள் இவ்வளோ பேர் நியமிச்சிருக்கோம், அவங்க ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒன்றுமே கிடையாது.
அப்பொழுதெல்லாம் எடுத்த நடவடிக்கை இவங்க முதலமைச்சராக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னாரு, இந்த அதாவது ஊரடங்கு, இந்த ஊரடங்கு வந்து நீட்டிக்க கூடாது, மக்கள் பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிறாங்க, அரசாங்கம் இந்த ஊரடங்கை தளர்த்தி விட்டு அதற்கான வேற நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொன்னார். இன்னைக்கு அதே எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். நாட்டில் வேடிக்கை தான், எல்லாம் காலத்தின் கோலம்தான். இன்றைக்கி ஒரு உழவர் மகன் எடுத்த நடவடிக்கை எவ்வளோ சிறப்பாக இருந்தது மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நாங்கள் சொல்வதாக இல்லை, குற்றம் சொல்வதாக இருந்தால் இல்லை, அவர் சொன்னதுக்காக சொல்லுகிறேன். அவர் சொன்னதுனால நீங்கள் கேட்டதுனால தான் நான் அதை சொல்லியிருக்கேன். எடுத்தோன்னா அந்த அரசாங்கம் மீது குற்றம் குறை சொல்லணும்னு இல்லை, அவர் இந்த அரசு மீது குற்றம் சொன்னதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் குற்றம் செய்யவில்லை. எங்களுடைய அரசாங்கம் சிறப்பாக நடவடிக்கை எடுத்தது. கொரோனாவை கட்டுப்படுத்தியில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, பொருளாதாரம் இந்திய அளவில் ரொம்ப மோசமாக சிதவி அடைந்திருந்தது. ஆனால் தமிழகத்தில் பொருளாதாரம் 8% கூடுதலாக தமிழகத்தே தான் கூடுதலாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், தமிழகத்தை பார்த்து மற்ற இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று பாரத பிரதமரே பாராட்டினார். அப்படி இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியது முதலமைச்சர் எடப்பாடியார் அரசு, அன்றைக்கு இருந்த அரசு. இன்றைக்கு இந்த அரசு அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கா என்பதை அதை கவனத்தில் கொள்ள வேண்டுமே சொல்லியே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லி அடிப்படையில் போன அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டு போகிறது, போகிற போக்கில் சொல்வதெல்லாம் சரிப்பட்டு வராது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது இப்போ தான் அவர் அவரை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க சக அமைச்சர்களுக்கு சொல்லி இந்த கொரோனா கட்டுப்படுத்துக்கு என்னென்ன நடவடிக்கைனா, அவங்க அவங்க தோழர்கள், அவங்க திமுக தோழர்கள் இன்றைக்கி அம்மாவுடைய அம்மா உணவகம் அம்மா மருந்தகத்தை போய் தாக்குவதை காட்டிலும் மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றதை அதை செய்ய சொல்ல சொல்ல சொல்லுங்கள். இதை நாங்கள்லாம் கொடுத்து கொடுத்து வளர்ந்த பரம்பரையை சேர்ந்தவங்க, நாங்கள் கர்ணனுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க, நாங்கள் எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள். எனவே தான் இந்த கொரோனா கட்டுப்படுத்தல நாங்கள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அம்மா உணவகங்களும் இலவசமாக நாங்கள் உணவு போட்டோம், எல்லாம் கொடுத்தோம் மக்களுக்கு. ஆங்காங்கே எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். அது மாதிரி உதவிகளை செய்து விட்டுட்டு காழ்ப்புணர்ச்சியோடு அம்மாவுடைய படத்தை நொறுக்குவது இது போன்ற பணிகள்லாம் மீண்டும் அவர்கள் இந்த அராஜகத்தை தலை தூக்குவது என்பது எதிர்காலத்துக்கு உகந்ததில்லை. மக்கள் எப்பொழுதும் மாறுவார்கள், மக்கள் தான் நிஜமானது என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சேன். இதெல்லாம் ஒரு அரசு துறையில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டிய கருத்து. அது நீங்களே நல்லா யோசனை. நாலாந்தரமான ஒரு அரசியல்வாதி சொல்வதை போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதுக்காக தான் அந்த கருத்தை சொல்கிறேன். வேற ஒன்றும் எடுத்தோன்னு இந்த அரசை குற்றம் சொல்லணும் குறை சொல்லணுன்ற அல்ல. மதுரையில் பேச வர்ற அமைச்சர்களாக இருந்தால் சரி, மதுரையில் செயல்படுற அமைச்சராக இருந்தாலும் எங்களை காட்டிலும் விரைவாக செயல்படணும். இங்கே இருக்க நிதி அமைச்சர் மங்கள் வணிக வரித்துறை அமைச்சர் அவரும் ரெண்டு பேரும் நான் என்ன சொல்லிக்கொள்வது, நாங்கள் 5000 கோடிக்கு மேற்பட்ட தொகைகளை இங்கே கொண்டு வந்து மதுரையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கோம். மதுரையில் வளர்ச்சி பணிகள் நடந்து கொண்டு இருக்கு, அந்த பணிகள் விரைவாக முடிக்கணும். அதுக்கு இந்த அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும், திமுக அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த அந்த எடுக்கப்பட்ட அது சீர்மிகு நகர் என்ற அடிப்படையில் விடப்பட்ட டெண்டர்கள்லாம் முறைகேடுன்னு சொன்னார். இதே இருக்கிற அமைச்சர் மணிக அதாவது நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், குற்றம் சொன்னார், சரியில்லை தரம் சரியில்லைன்னெலாம் சொன்னார், சும்மா ஊடகங்களில் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் இப்போ அவர் தான் வந்திருக்கார், அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு? அவருடைய ஆட்சியில் இப்போ இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் எவ்வளவு நிதி 10000 கோடி கொண்டு வர போகிறாரா, 15000 கோடி கொண்டு வர போகிறாங்கன்னு நாங்கள் மக்கள் பார்க்குறாங்க. நாங்கள் பார்த்துக்கணுங்க, நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் மக்கள் பிரதிநிதி, எங்களை பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏன் பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு என்னை பற்றி தெரியும், எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியும். மக்கள் குறையில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் பொறுத்து கொண்டு இருப்போம், அப்புறம் மக்களை திரட்டி நாங்கள் போராட வேண்டி வரும். அதற்கு அவர்கள் தள்ளக்கூடாது என்பதுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுறேன். எந்த அமைச்சராக இருந்தால் மதுரைக்கு வரும்பொழுது நிதானமாக பேசணும், உண்மையை சொல்லணும், மக்களுக்கு உண்மையை சொல்லட்டும், உண்மையை சொல்லட்டும், உண்மையை பேசட்டும், மக்களுக்கான தேவையை நிறைவேற்றுவதற்கு அவர் பாடுபடட்டும், நாங்கள் வரவேற்கிறோம்.
திமுக அரசை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். வந்ததோ வந்த உடனே வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அடிப்படையில் போன அரசையும் முதலமைச்சரையும் குற்றம் குறை சொல்லிவிட்டு போன நிர்வாகமே சரியில்லை என்று ஒரு அரசாங்கத் துறையில் இருக்கிறவர், அரசு துறையில் முன்னுமையான ஒரு அமைச்சராக இருக்கவர் அந்த காலத்தில் வெளிப்படை இல்லை, இப்போ நாங்கள் வெளிப்படையன் கொண்டு வந்து இதெல்லாம் சும்மா ஒரு அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்து தெரிவிச்சு.